நீட் பிஜி யூஜி உடைய அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு பிக் அப்டேட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதாவது இடபிள்யூஎஸ் கோட்டா இஷ்யூல இருந்து அந்த 90 pages இடபிள்யூஎஸ் ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இட் வில் பி சப்மிட்டட் இன் டு த சுப்ரீம் கோர்ட். அதை பற்றி பார்ப்போம். ஸோ த எக்கனாமிக் டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா 90 pages இடபிள்யூஎஸ் ரிப்போர்ட் வில் பி சப்மிட்டட் இன் சுப்ரீம் கோர்ட் திஸ் வீக். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த இடபிள்யூஎஸ் இஷ்யூவை பற்றி ரிவ்யூ பண்ணுறக்காக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தே ஹாவ் ஃபார்ம் த கமிட்டி ஆஃப் 3 members. ஓகேங்களா, 3 members பார்க்கும்போது ஏறலாம்னா உங்களுக்கு வந்து அதுவும் லாஸ்ட்டு நவம்பர் 30 தான் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 3 பேரில் வந்து என்னென்னா ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மிஸ்டர் அஜய் பூஷன் பாண்டே அண்ட் ICSSR அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் செக்ரட்டரி வந்து ப்ரொஃபஸர் வி கே மல்ஹோத்ரா அண்ட் பிரின்சிபல் எக்கனாமிக் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் சனியால். இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் வந்து வாட் தே ஹாவ் டிசைடட் அதாவது அவங்க ஸ்டடி பண்ணிருக்காங்க 2020 உடைய இதை ரெஃபரன்ஸை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நீட் இடபிள்யூஎஸ் கோட்டாவில் வந்து பார்க்கும்போது 91% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹூ அவைல் த இடபிள்யூஎஸ் சீட் வந்து வித் ஆனுவல் இன்கம் ஆஃப் லெஸ் தென் 5 lakhs ஒன்லி. ஸோ அப்படின்னு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து தே ஹாவ் ப்ரிப்பேர்ட் 90 pages ரிப்போர்ட் ரைட்டுங்களா. த கமிட்டி ஹஸ் எக்ஸாம் த இஷ்யூ ஆஃப் யூடபிள்யூஎஸ் கோட்டா அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் 8 lakhs ஆனுவல் இன்கம் சீலிங் இஸ் எ கிரேட் டீல் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணி இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் இதை பண்ணிவிட்டு அந்த கமிட்டி வந்து கமிட்டி ரிப்போர்ட் வில் பி சப்மிட்டட் டு சுப்ரீம் கோர்ட் இன் எ சீல்டு கவர் வித் கவர்மெண்ட் அஃபிடவிட் திஸ் வீக் ரைட்டுங்களா. ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த நியூஸ் அந்த இந்த நியூஸ் அப்டேட்டாக இருக்குது நேஷனல் டைம்ஸ் வந்து சாரி எக்கனாமிக் டைம்ஸ். ஸோ கண்டிப்பாக லேட்டஸ்ட் வெயிட் ஃபார் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து ஈஸியாக இப்போ உடனே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ. பை பை.